ओम अज्ञानातिमिरन्धस्य नानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशत्यते सदादिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா பிரபுபாத லீலாமிருத்தா வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு பிரபுபாத லீலாமிருத்தா அத்தியாயம் 32 பாகம் 1, இந்தியாவில் நடனமாடும் வெள்ளை யானைகள், இதுதான் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு. 1970 ஆகஸ்ட் 29 முதன்முறையாக ஸ்ரீல பிரபுபாதர் மீண்டும் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார். அது அமெரிக்காவிற்கு சென்ற பிறகு, மாரடைப்பு வந்த பிறகு இந்தியா வருகிறார், பிறகு அமெரிக்காவில் செல்கிறார், மீண்டும் அமெரிக்கா வருகிறார். அப்ப நேரடியாக கல்கத்தாவிற்கு வருகிறார். ஏன்னா கல்கத்தா தான் அவருடைய தாய் வீடு. அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் டோக்கியோவிலிருந்து வருகிறார். 12 மணி நேர பயணம். அவர் விமானத்திலிருந்து கீழே இறங்குகிறார். அச்சுதானந்த ஜெயபதாகா சுவாமி, தவத்தில் ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் சொல்லணும் அப்படின்னா, அவர் மாண்ட்ரியல் சான் பிரான்சிஸ்கோல அவருக்கு பிரபுபாதருடைய அறிமுகம் ஏற்பட்டது 1968. பிறகு 2 வருடம் மாண்ட்ரியல் இந்த இடத்துலலாம் சிறப்பான சேவையை செய்தார். இந்தியாவில் சில சீடர்கள் இந்த கிருஷ்ண பக்தி இறை பணியை செய்ய வேண்டும்னு அவர் விரும்பினார். அதனால இந்த ரெண்டு பேரையும், அச்சுதானந்த அவரையும் ஜெயபதாகா பிரம்மச்சாரி ரெண்டு பேரையும் அனுப்பியிருந்தார். அப்ப அவர் பிரம்மச்சாரி தான் 1970. அதனால பிரபுபாதரை வரவேற்பதற்கு இந்த ரெண்டு பேரும் நிற்கின்றனர். பிரபுபாதர் வந்தவுடன் வணங்குகின்றனர். பிரபுபாதர் புன்னகைத்து தழுவிக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாம இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சிறப்பான முறையில வரவேற்பு கொடுக்கப்பட்டு வெளியில வருகிறார். அங்க ஸ்ரீல பிரபுபாதரை வரவேற்பதற்கு பார்த்தோம் என்றால், ஏன்னா இந்த அச்சுதானந்த தாசர் ஜெயபதாக தாஸ் பிரம்மச்சாரி இந்த ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா, மாயாப்பூர்ல அப்ப அவர்கள் தங்குவதற்கு இடமெல்லாம் இல்லை. அப்ப இங்க கொல்கத்தாவிலையும் இஸ்கான் இயக்கத்திற்கு என்று எந்த இடமும் இல்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தனர், கௌடிய மடத்துல தான் தங்கியிருந்தார்கள். எங்க? கொல்கத்தாவில். எந்த இடத்துல? அதாவது சதீஷ் முகர்ஜி சாலைன்னு ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கௌடிய மடத்துல இந்த இருவரும் தங்கியிருந்தனர். அதனால பிரபுபாதர் வரக்கூடிய செய்தி அறிந்து இந்த ரெண்டு பேரும் பிரபுபாதரை வரவேற்கின்றனர். நல்ல சிறப்பான வரவேற்பு. கௌடிய மடத்துல இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்து நாம சங்கீர்த்தனம் கலந்து பிரபுபாதரை வரவேற்றனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் குறைவில்லாமல் வந்து விமான நிலையத்தில் வரவேற்றனர். அதனால இங்க கீர்த்தனம், கிருஷ்ணரின் புகைப்படங்கள், ஊதுபத்தி, பிறகு வழக்கம் போல மலர் மாலை. மலர் மாலையில பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மல்லிகை ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் கோத்து பிரபுபாதருக்கு மாலையாக அணிவிக்கின்றனர். அதனால மாலை பிரபுபாதருடைய கழுத்துல தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே இருக்கு. பிரபுபாதர் எடுக்க எடுக்க விழுந்து கொண்டே இருக்கு. பிரபுபாதர் முகத்தை மறைக்கிற அளவுக்கு விழுந்து கொண்டிருந்தது. அதனால இங்க ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த அச்சுதானந்த தாசர் ஜெயபதாகா தாஸ் பிரம்மச்சாரி ரெண்டு பேரும் வந்து பிரபுபாதருக்கு சிறப்பான வரவேற்பு இந்த கல்கத்தாவில் கொடுக்கப்பட்டு வருவதை பார்த்தன. உள்ளூர் கௌடியமட் பக்தர்களும் வந்து நாம சங்கீர்த்தனம் செய்தனர். அது மட்டும் இல்லாம, ஒரு சுவாமிஜி சாது விமான நிலையத்தில் வரும்போது நிறைய பேர் அவர்களுடைய திருப்பாதத்துல சென்று விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் பெறுவது உண்டு.
அதனால பிரபுபாதருக்கும் வந்து விதிவிலக்கல்ல, அதனால பிரபுபாதர் இடத்துலயும் மக்கள் எல்லாம் முண்டி எடுத்து வருகின்றனர். அதனால கீர்த்தனம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்ப பிரபுபாதர் சொல்கிறார், 3 ஆண்டு கழித்து நான் மீண்டும் இந்த நகரத்திற்கு வருகிறேன். ஏன்னா இப்ப ஒரு விதத்துல பிரபுபாதர் உலகெங்கும் பல நகரங்களுக்கு பிரயாணம் செய்திருந்தார். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், நான் ஜப்பானுக்கு சென்று வந்தேன். ஜப்பான் என்றாலே அது தொழில்நுட்பம், ஆனா யாரும் அங்க மகிழ்ச்சியா இல்லையே. அதுதான் வந்து பிரபுபாதர் சொல்கிறார். இந்தியாவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சரியா தெரிந்து கொள்ளாத பட்சத்திலையும் நாம சங்கீர்த்தனம் கேட்கும் பட்சத்துல மகிழ்ச்சி அடைவார். அதனால வந்து பிரபுபாதர் வந்து இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னா, தொழில்நுட்பத்தினால முன்னேற முடியாது, ஹரிநாமத்தை முற்றிலுமாக விலக்கி வைத்துவிட்டு அப்ப நாம பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருப்போம். அதாவது பின்னோக்கி செல்வோம்னா பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய ஆழம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அதாவது தொழில்நுட்பம் வளர்ச்சி அப்படிங்கிற பெயரில் அடுத்த பிறவி மனித சரீரத்தை விட்ட மனித சரீரத்தை விட கீழான பிறவி கிடைக்கும் பட்சத்துல அப்புறம் அது வளர்ச்சியா இல்ல பின்னடைவா, அதை அப்படித்தான் நாம பார்க்க வேண்டும். ஆத்மா பரிணாம சுழற்சியில எப்படி செல்கிறது, அதுதான் வந்து முன்னேற்றம். பிரபுபாதர் தான் வந்து சொல்லுவார், வெறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்பதனால நாம் முன்னேற்றம் அடைய போவதில்லை. கண்டுபிடிங்க வேண்டான்னு சொல்லல, ஹரிநாமம் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும், ஹரிநாமத்துடைய சக்தி அது தான் அப்படின்ட்டு சொல்லுவார். அதனால அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பிரபுபாதத்தை வந்து கேட்பாங்க, நீங்க இது மாதிரி வந்து கம்யூனிசத்தை பத்தி சொல்றீங்க, கிருஷ்ணநாமம் இல்லாத பட்சத்துல அதுவும் வந்து வெற்றிடம்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு பிரபுபாதர் வந்து சொல்கிறார், ஏன் வந்து கம்யூனிசத்தை மட்டும் கேட்கறீங்க, கிருஷ்ண உணர்வு இல்லை அப்படின்னா எல்லாமே வெற்றிடம் தான். எதை செய்தாலும் கிருஷ்ணரை மையமாக வைத்து செய்ய வேண்டும். அதனால அது முதலாளி தத்துவமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கொள்கையாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. உங்களது செயல்கள் எல்லாம் கிருஷ்ணரை மையமாக வைத்து செயல்படுங்க. பெங்கால்ல பிரபுபாதர் இந்த சமயத்துல வந்தப்ப ஒரு விதத்தை பார்த்தோம்னா ஒரு பெரிய கலவரம். கலவரம்னா குறிப்பா ஹிந்து முஸ்லீம்க்கு ஒருவர் ஒருவர் எதிரியாக பார்த்து கொண்டு பல கட்டடங்களை உடைக்கும் வேலை, அச்சுறுத்தல், இதெல்லாம் தலை தூக்கி கொண்டிருந்தது. அப்ப பிரபுபாதர் அதற்கு விளக்கம் அளிப்பார், எனது அறிவுறுத்தல் ஒன்று தான், எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரியுங்க. அதுதான் முதலாளி தத்துவமாக இருப்பவர்களுக்கும் கம்யூனிஸ்ட கொள்கையை கடைபிடிப்பவர்களுக்கும் எனது அறிவுரைன்னு வந்து சொல்லுவார். குறிப்பா வந்து காழ்ப்புணர்ச்சி சென்று விடும், காழ்ப்புணர்ச்சி சென்றால் பிரச்சனை நீங்கிவிடும். இதுதான் வந்து பிரபுபாதர் சொல்லக்கூடிய போதனை. அதனால இந்த பதிலை கேட்டு எல்லாம் சாது சாதுன்னு உறக்க உச்சரிக்கின்றனர். பிறகு பிரபுபாதர் தனது இருக்கையில் அமர்ந்து தாஸ்குப்தரின் இல்லத்திற்கு செல்கிறார். போறவையில கல்கத்தாவை பார்க்கிறார். ஏன்னா கல்கத்தா அவருடைய அவருக்கு பரிச்சயமான இடம். அதனால ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பார்க்கும் பட்சத்துல அமெரிக்கர்கள் இவர்கள் எல்லாம் வருகின்றனர். தமால் மகாராஜா அப்ப வந்திருந்தார். குறிப்பா வந்து இந்தியாவில வந்து வெளிநாட்டுல வாகனத்தை ஓட்டுவதும் இந்தியாவில் வாகனத்தை ஓட்டுவதும் மாறுபட்டு இருக்கும், அது பிரபுபாதர் சொல்லுவார். அச்சுதானந்த ஜெயபதகா தாஸ் பிரம்மச்சாரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கலாச்சாரம் இந்தியாவிற்கு வந்த பிறகு எல்லாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றன. மேல்தட்டு வர்க்கம், மிடில் கிளாஸ், இப்படி எல்லாரையும் பார்த்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த கலாச்சாரத்தை வைத்து வாழ்கின்றனர், இதெல்லாம் பாராட்ட தொடங்குகின்றனர். இல்லத்திலேயே வந்து பிரச்சாரம் செய்திருந்தனர். ஆனா இஸ்கானுக்கு என்று ஒரு தனி இடம் கொல்கத்தாவில இல்லை. ஆனா பிரபுபாதர் வந்த பிறகு இது தலைகீழாக மாற ஆரம்பித்தது. ஏன்னா பிரபுபாதர் அமெரிக்காவில பிரச்சாரம் செய்து தனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்வார். அதனால சீடர்களை கருவியாக பயன்படுத்தி கொள்வார். ஆனா சீடர்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டாலும் அந்த உயிர் மூச்சு ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா அது பிரபுபாதர் தான். ஏன்,
சைத்தன்ய மகாபிரபுனால தனிப்பட்ட முறையில சக்தியூட்டப்பட்டவர். நள்ளிரவு தாஸ்குப்தரின் இல்லத்தை சென்றடைகிறார். நிறைய பேர் பிரபுபாதரை காண ஆவலுடன் இருக்கின்றனர். அதுல ஒருவர் அங்க இருப்பவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சமயத்தை தான் தேவானந்த மகாராஜர் பிரபுபாதர் ஓய்வெடுக்க வேண்டும்னு அவர் பார்த்தார். பட் இருந்தாலும் பிரபுபாதர் இல்லல அவர்கள் வரட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். அந்த சமயத்துல பிரபுபாதருடைய சகோதரியார் பிஷிமா என்கிற பவத்தாரணி, அவர் அவங்களும் நிறைய உணவு பதார்த்தங்களை செய்து பிரபுபாதருக்காக எடுத்து வருகிறார். ஏன்னா நள்ளிரவு நேரம் எப்படி சாப்பிட முடியும்னு பிரபுபாதர்கிட்ட நிறைய சன்னியாசிகள் இருந்தனர். அந்த சமயத்துல பிரபுபாதர் இல்ல நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும், எனது சகோதரி எதெல்லாம் சமைக்கிறாரோ அதை சாப்பிட வேண்டும், இதெல்லாம் வந்து சமையல் எனது சகோதரிக்கு பிடித்தமான வேலை, அதனால எனக்கு சமைப்பதில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கிறேன், அதனால எல்லாரும் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சைத்தியனை மட்டும் இருக்கக்கூடிய பக்தர்களும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டனர். பவதாரணி அதாவது பிஷிமா பிரபுபாதருடைய சகோதரி சமைத்தது. அது மட்டும் இல்லாம சைத்தன்யம் மட்டும் பிரசாதம் வந்தது, அதையும் எடுத்துக்கொண்டன. அதனால ஒரு விதத்துல நள்ளிரவு ஒரு மணி ஆகிவிட்டது. பிரபுபாதரோட அச்சுதானந்தா ஜெயபதக தாஸ் பிரம்மச்சாரி தேவானந்த மகாராஜர் எல்லாம் உள்ள இருப்பதை பார்க்கலாம். அந்த சமயத்துல ஜெயபதக தாஸ் பிரம்மச்சாரி கொஞ்சம் ஒல்லியா நல்ல உயரமாக இருப்பார். இப்பவும் உயரமா இருக்கிறார், ஆனா நல்ல உடல் பருமனுடன் காட்சியளிப்பதை பார்க்கலாம். அப்ப பிரபுபாதர் வந்து இப்பேற்பட்ட சீடர்கள்ட்ட வெளிப்படையாக பேசுவார். தேவையில்லாத பொறுப்பற்ற கடிதம் எப்படி இஸ்கான் இயக்கத்துல உள்ள பூந்து எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிலைமை மோசமானது அப்படிங்கறத தெரிவிக்கிறார். சக்ஷா தரித்வேனா சமஸ்த சஸ்திரே, அதற்குண்டான அர்த்தத்தை வந்து சொல்கிறார். குரு என்பவர் பகவானுடைய ஸ்தானத்துல கிட்டத்தட்ட இருக்கிறார், ஆனா பகவான் இல்ல, அதுதான் கிருஷ்ணர் தான் குருவாக வருகிறார், ஆனா குரு வந்து கிருஷ்ணர் அல்ல. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவர், இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனால சீடர்களுக்கு மத்தியில பல சந்தேகங்கள் எல்லாம் வரும் பட்சத்துல பிரபுபாதர் அதையெல்லாம் வந்து போக்கி விடுவார். இதெல்லாம் ஒத்துமொழியுடன் இருங்க அப்படின்ட்டு சொல்லுவார். அப்ப அச்சுதானந்த தாசரும் பிரபுபாதர்கிட்ட நான் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கிறார். இப்ப பிரபுபாதர் சொல்லுவார், இந்தியர்கள் பொதுவா சன்னியாசம் எடுத்துக்கொள்பவர்களை பெரியதாக மதிப்பார்கள், அதனால அச்சுதானந்த பிரச்சாரத்திற்கு அது உதவும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஜெயபதக தாஸ் பிரம்மச்சாரியும் கூடிய சீக்கிரம் சன்னியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். ஏன்னா அடுத்த வாரத்திலே ராதாஷ்டமி வருது, அதனால 1970 ராதாஷ்டமி தினம் என்றுதான் ஜெயபதக தாஸ் பிரம்மச்சாரி ஜெயபதக சுவாமியாக மாறிவிடுகிறார். ஒரு சன்னியாசம் எடுத்துக்கொள்கிறார். பிரபுபாதருடைய வருகையும் அமிர்த பசார் பத்திரிகாவில போடப்பட்டிருந்தது. எப்படி அவர் ஜபமாலையுடன் நடந்து செல்கிறார், இளம் சன்னியாசிகளுடன் நடந்து செல்வது, எப்படி அவருக்கு டம்டம் ஏர்போர்ட்ல அவருக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது. 75 மதிக்கத்தக்கவர், அவருடைய வரவேற்பு, அவருடைய புன்னகை, அவரிடத்துல இருக்கக்கூடிய எழுச்சி, துடிப்பான செயல், இதெல்லாம் வந்து உள்ளூர் பத்திரிகையில நல்லா பிரபலமாக வர ஆரம்பித்தது. அதனால பிரபுபாதர் ஜப்பான்ல இருக்க ஜன பிரபுபாதர் ஜப்பானுக்கு சென்ற போது அங்கே சில பக்தர்களை உருவாக்கி விட்டார். யார் அதுலயும் குறிப்பா புரூஸ் புரூஸ் தான். இப்ப தவத்திரு பானுசாமி மகாராஜ் அவர்கள் ரொம்ப சீரிய முறையில கிருஷ்ண உணர்வை எடுத்த உடனே எடுத்துக்கொண்டார், முடியை மழித்து கொண்டார். அதான் பிரபுபாதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. கல்கத்தாவில் பார்த்தோம்னா அரசியல் கலவரம், குழப்பம், அதனால ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து எல்லாம் டெல்லி பாம்பேக்கு ஓடிக்கொண்டிருந்தார். பொதுவாக மார்வாரி மக்கள் எல்லாம் பிஸ்னஸ்ல பெயர் போனவர்கள், அவர்கள்லாம் டெல்லி பக்கம் பாம்பே பக்கம் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இளைஞர்கள் வட்டமும் வந்து இந்த சமயத்துல அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை, அதுதான் பிரபுபாதர் வருத்தப்படுவார். இந்த காலகட்டத்தில எல்லாம் கிருஷ்ண பக்தி பயிற்சியில முனைப்புடன் இருக்க வேண்டும். பிரபுபாதர் சொல்வார், எல்லா சூழ்நிலைக்கும் நாம கிருஷ்ணருடைய
அடைக்கலம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லுவார். குழப்பமான நிலைக்கு நான் உபதேசிப்பது அறிவுறுத்துவது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிங்க, அது ஒன்று தான் எல்லா பௌதீக நோய்களுக்கும் தீர்வு அப்படின்ட்டு சொல்லுவார். அதனால பிரபுபாதர் சொல்வார், கல்கத்தாவிற்கு என்று நான் எந்த தீர்வையும் கொடுக்க போறதில்ல, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பது ஒன்று தான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அதனால இங்க கிட்டத்தட்ட 10 பக்தர்கள் பிரபுபாதருக்கு இருந்தனர். அந்த சமயத்துல டாய் நிப்பான், இதுதான் வந்து ஜப்பான் புத்தக பிரசுரிப்பாளர்கள், அவர்களிடத்துல இருந்து $60,000 புத்தகத்தை பிரபுபாதர் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்தார். ஏன்னா இங்க வெளிநாட்டு சன்னியாசிகள் அவர்கள் போய் நாம சங்கீர்த்தனம் செய்வார்கள், புத்தக விநியோகத்திலும் ஈடுபடுவார்கள். பிரபுபாதர் எப்படி அவர்களை எல்லாம் ஒரு விதத்துல என்கேஜ்மெண்ட்னு சொல்லலாம், அவர்கள் எல்லாம் சேவையில் ஈடுபடுத்தி வந்தார். சங்கீர்த்தன இயக்கம் பெயர் சொல்கிற அளவிற்கு பேசப்பட்டு வந்தது. முடி மழித்திருந்த மேற்கத்திய நாட்டவர்கள் காவி உடை, வைஷ்ணவ திலகம், கரத்தால் மிருதங்கம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பது, பகவத்கீதா புஸ்தகத்தை விநியோகம் செய்வது, அதனால இது வங்காள மக்களிடத்துல ஒரு விதத்துல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. எல்லாரும் வந்து பொதுவா இந்த மேற்கத்திய நாட்டு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து அதை பார்ப்பதுல மகிழ்ச்சியுடன் நிறைய பேர் திரள்வார்கள். அதில் தான் பிரபுபாதர் இவர்கள் எல்லாம் நடனமாடும் வெள்ளை யானைகள் அப்படின்ட்டு சொல்லுவார், டான்சிங் ஒயிட் எலிஃபன்ஸ். வெள்ளை அதாவது யானை டான்ஸ் ஆடினாலே நல்லா இருக்கும், ஆனா வெள்ளை யானை நடனமாடனா எப்படி இருக்கும்? அது நாங்கள் பார்த்துருக்கிறோம், நிறைய இதில் பார்க்குறோம். உள்ளூர் மக்கள் 4 பஜனை செய்தால்லாம் 4 பார்த்துட்டு போயிடுவாங்க, ஆனால் அதே 4 வெளிநாட்டவர்கள் பஜனை செய்யும் பட்சத்தில் 100 கூடி விடுவார்கள். அதனால லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க்ல எல்லாம் பெரிய லெவலில் நாம சங்கீர்த்தனம் செய்தவர்கள் இப்போ இந்தியாவில் செய்கின்றனர். பொதுவாக இந்த நான் பஜனைன்னு வரும் பட்சத்தில் எல்லாம் கிண்டல் அடிப்பார்கள், சீண்டுவார்கள், ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மேற்கத்திய நாட்டு பக்தர்கள் நடனமாடும் பட்சத்தில் அப்போ மேற்கத்திய நாட்டு பக்தர்களே கிருஷ்ண உணர்வு கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டார்களா அப்படின்ட்டு அப்போ தான் வந்து இந்தியர்களுக்கு மத்தியில் நம்பிக்கை அதிகரிக்கும்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால அந்த காலத்தில் பொதுவாக யுதிஷ்ட மகாராஜா டெல்லி ஹஸ்தினாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆண்டார். பிறகு அதே இடத்தை தான் முகாலயர்கள் ஆங்கிலேயர்களும் ஆண்டார்கள். அதனால எல்லாம் வந்து பௌதீக கலாச்சாரத்துல மூழ்கி இருக்கின்றனர், மதத்தை துறந்து விட்டனர். ஆனா இங்க மேற்கத்திய நாட்டவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த வைஷ்ணவர்களாக மாறி வருவதை பார்க்கலாம். அதனால இங்க ஆன்மீக பலத்தை பிரபுபாதர் இவர்களிடத்துல கொடுத்து வந்ததை பார்க்கலாம். அதனால இங்க பக்தர்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்தார். அதனால இந்த தூய்மை தான் ஒரு சக்தி அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்லுவார். அதனால இந்த கீர்த்தன குழு வங்காளத்துல நல்லா பெயர் பெற்றது. பிரபுபாதர் இதெல்லாம் பரவ வேண்டும்னு விரும்பினார். பிரபுபாதர் இந்த காலகட்டத்தில் ஆயுள் கால உறுப்பினரையும் வந்து சேர்த்தார். ஏன்னா குறிப்பாக என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் லைஃப் மெம்பர்ஷிப்னா 1,111. ஸோ இஸ்கான்ல எந்த ஆலயத்தில் இருந்தாலும் 3 போய் தங்கிக் கொள்ளலாம், 3 பிரசாதம். உலகெங்கும் ஏன்னா பிரபுபாதர் தொடங்கும் பட்சத்தில் அமெரிக்காவில் மட்டும்தான் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா 20 இருந்தது. அப்போ கூட சொல்லிக் கொள்கிற அளவுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. இன்றைக்கு பார்க்கலாம் பல 100 ஆலயங்களில் கெஸ்ட் ஹவுஸ் வசதி, அங்கே அழகாக வந்து 3 குடும்பத்துடன் தங்கி பக்தர்களுடைய சங்கம் விக்கிரக தரிசனத்தை எல்லாம் பெறலாம். நிறைய செல்வந்தர்கள் எல்லாம் அழைப்பார்கள் பிரபுபாதரை தங்களது இல்லத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் பிரபுபாதருக்கு தெரியும் இந்த லைஃப் மெம்பர்ஷிப் நிகழ்ச்சி நிகழ்வுனா அது கோயிலுக்கு ஒரு விதத்துல வருமானம். பிரபுபாதருடைய சிந்தனை எல்லாம் எப்படி வருமானத்தை ஏற்படுத்துவது? அதனால இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த வருமானத்தை எல்லாம் பிரபுபாதர் செய்து கொண்டிருந்தார்.
ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையும் எல்லாரையும் உச்சரிக்க வைத்தார். பார்க்கலாம். சோ ரொம்ப எளிமையான உணர்வுல அவர் வாழ்ந்து வந்ததை வந்து பார்க்கலாம். ஆனா அமெரிக்கர்களை பார்க்கும் பட்சத்துல எல்லாருமே ரொம்ப அதிசயித்து போனார்கள்னு வந்து சொல்லலாம். அதிசயித்து போனார்கள். அதனால இதெல்லாம் வந்து பிரபுபாதருடைய மாற்றம், குறிப்பா உள்ளூர் மக்களுக்கு மத்தியில இதெல்லாம் வந்து பேச வைத்தது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதனால வெள்ளை தோல் வெளிநாட்டவர்கள் கிருஷ்ண உணர்வு எடுக்கும் பட்சத்துல அது சமூகத்துல பல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் பிரபுபாதர் வந்து நிறைய பேர் இல்ல நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பட்சத்துல இல்ல நிகழ்ச்சியும் செய்துவிட்டு பகவத்கீதா பாகவத புஸ்தகத்தையும் கொடுப்பார், லைஃப் மெம்பர்ஷிப்பையும் ஒரு விதத்துல ஆயுள் கால உறுப்பினர் சந்தாவையும் சேகரிப்பார். இப்படி பிரபுபாதர் இதெல்லாம் ஈடுபட்டு வந்ததை வந்து பார்க்கலாம். அதனால பிரபு இதெல்லாம் பிரபுபாதர் வந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப புழுக்கமாக இருக்கும் இந்த இடமெல்லாம். இருந்தாலும் மேற்கத்திய நாட்டவர்களை பார்க்கும் பட்சத்துல உள்ளூர் மக்கள் எல்லாம் அப்படியே வந்து புடை சூழ்ந்து கொள்வர். எப்படி பிரச்சாரம் செய்கின்றனர், எப்படி பாடுகின்றனர், எப்படி பேசுகின்றனர், எப்படி நடக்கின்றனர். ஆனா பிரபுபாத பிரச்சாரத்துல அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தார், அதை பார்க்கலாம். சோ இதெல்லாம் நடந்து வந்ததை பார்க்கலாம். அதனால இங்க ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை அடிப்படையாக வைத்து எப்படி சாதுக்கள் கிருஷ்ணரை புகழ்ந்து வருகின்றனர் இதெல்லாம் வந்து வங்காள மக்கள் கண்கூடாக கண்டு வந்தனர். கொல்கத்தா அரசியல் சூழ்நிலை சரியில்லாத பட்சத்திலையும் அந்த அரசியல் சூழ்நிலை ஓய்ந்து விட்ட பிறகு பிரச்சாரம் செய்யலாம்னு பிரபுபாதர் நிறுத்தவில்லை. அதுதான் இங்க குறிப்பிடத்தக்கது. அதுதான் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார், எப்படி எல்லா நாட்டிலையும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப வேண்டும், இதைத்தான் பிரபுபாதர் பார்த்து வந்தார். அதனால இங்க இந்தியாவில பிரபுபாதருடைய பிரச்சாரத்தை எல்லாம் கூர்ந்து கவனித்து வந்தனர். இதெல்லாம் வந்து பார்க்கலாம். சில சமயம் பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதரை பார்க்க வருபவர்கள் எல்லாம் சில சமயம் அவர்கள் குறை கூறுவார்கள். ஏன் அப்படின்னா உள்ள வந்து கொண்டு பிரபுபாதருடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டு வெளியில போய் சிகரெட் எல்லாம் குடிப்பார்கள். அதனால இதெல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து சீடர்கள் எல்லாம் பிரபுபாதர்கிட்ட போய் சொன்ன போது பிரபுபாதர் அப்பதான் வந்து சொல்லுவார், இந்த தேனீக்கும் அப்புறம் இந்த சாதாரண பூச்சிக்கும் உள்ள வித்தியாசம், தேனீனா மலர்ல இருக்கக்கூடிய தேனுக்காக சென்று கொண்டிருக்கும், சாதாரண ஈ பார்த்தோம் அப்படின்னா அது பொதுவாக ஏதாவது வந்து சாக்கடை அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து போகும். அதனால யார் யாருக்கு எந்தெந்த ரசனை இருக்கோ அந்த ரசனைக்கு தகுந்தாற் போல செல்வார்கள்னு பிரபுபாதர் சொல்லுவார். அதனால பிரபுபாதர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த முறையை கடைபிடித்தால் இந்தியாவில் சுலபமாக வாழலாம் என்பதை கற்றுக்கொண்டனர். அதனால பிரபுபாதர் என்ன சாப்பிடுவாரோ அதை இவர்கள் சாப்பிடுவார்கள், அவ்வளவுதான். பிரபுபாதர் எப்ப சாப்பிட்டு முடித்து விடுகிறார்களோ இவர்களும் சாப்பாட்டு முடித்து விடுவார். பிரபுபாதர் எப்ப கை கழுவ கிளம்புகிறார்களோ இவர்களும் கை கழுவ கிளம்பி விடுவார்கள். அதனால இந்திய வாழ்க்கை மேற்கத்திய நாட்டு பக்தர்களுக்கு ஒரு விதத்துல சொல்ல வேண்டும்னா ஒரு விதத்துல வந்து சற்று வித்தியாசமாக இருந்ததை பார்க்கலாம். சோ அதனால இந்த விஷயம் எல்லாம் நாம் பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸோடைய சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்தது, கொல்கத்தா சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்ததை பார்க்கலாம். ஆனால் பிரபுபாதர் கொல்கத்தாவிற்கு வந்த பிறகு மாயாப்பூருக்கு செல்ல வேண்டும், அந்த மகாபிரபுடைய பிறப்பிடம். பக்தி வினோத தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை வெளி உலகத்திற்கு பரப்பியவர். இங்கே ஐரோப்பியர்களை வைத்து கொண்டு பெரிய அளவுல பிரச்சாரம், குறிப்பா மாயாப்பூர்ல நிலத்தை வாங்க வேண்டும், அதற்கு தான் பிரபுபாதர் ரொம்ப பாடுபட்டு வந்தார். ஏன்னா மாயாப்பூர்ல ஒரு நிலம் கிடைக்கும் பட்சத்துல அங்கு நமக்கென்று ஒரு ஆலயம் இருக்கும். அதனால இங்க பக்தி சித்தார்த்த சரஸ்வதி தாக்கூருக்கு நன்றி செலுத்தும் விதத்துல மாயாப்பூருக்கு சென்று நிலத்தை வாங்க வேண்டும்னு கொண்டிருந்தார். அதனால இங்க சைத்தன்ய மகாபிரபு
உடைய பிறப்பிடத்திற்கு வர வேண்டும்னு இவர்கள் எல்லாம் திட்டமிடுகின்றனர். கொல்கத்தாவிலிருந்து மாயாப்பூருக்கு வர வேண்டும் அப்படின்னு. அதனால உலக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் தலைமையிடம் மாயாப்பூர்ல கொண்டு வரப்பட வேண்டும்னு பிரபுபாத விரும்புகிறார். ஆனா இங்க தலைமையிடம்னு சொல்லிக் கொள்கிற அளவுக்கு நிலைமையே முதல்ல இல்லை. அதனாலதான் 1967 அச்சுதானந்தரிடம் அச்சுதானந்தாரோட பிரபுபாதர் மாயாப்பூருக்கு வந்தார். சில இடத்தையும் பார்த்தார், அந்த இடத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்தார். ஆனா அச்சுதானந்த தாஸ் பிரம்மச்சாரிக்கும் அந்த முகமதிய உரிமையாளருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை. அது மட்டும் இல்லாம இந்த பிரபுபாதருடைய கௌடியமட் சகோதரர்களுக்கு இடம் இருந்தது, ஆனா அவங்க உதவும் முன் வரல. ஒரு விதத்துல இடம் வாங்குவதற்கு எதிராக செயல்பட்டனர்னு வந்து சொல்லலாம். சோ அதனால இங்க பிரபுபாதருக்கு இடம் வாங்குவதற்கும் கஷ்டமாக இருந்தது. வாங்க முயற்சி செய்த போதும் சில சதி வேலைகளில் ஈடுபட்டன. அது மட்டும் இல்லாம ஒரு அந்த ஆன்மீக சகோதரருடைய செயலாளர் பிரபுபாதர் கிட்ட சொல்கிறார், மாயாப்பூர்ல நிலம் வாங்குறனாலும் அது ரொம்ப பாக்கியவானாக இருக்க வேண்டும். உண்மைதான். பட் இருந்தாலும் பிரபுபாதர் வந்து இப்படி ஆன்மீக சகோதரர்கள் ஒத்துழைக்காமல் இருப்பதுல ரொம்ப வேதனைப்படுகிறார். ஏன் நம்மளால இன்னும் மாயாப்பூர்ல நிலம் வாங்க முடியல, ஏன் இழுத்து கொண்டு சென்றிருக்கு பல வருடமாக? மகாபிரபுடைய பிறப்பிடம் இங்க, நமது தலைமையிடம். ஓ, அங்க தீர்த்த மகாராஜரும் இருந்தார் மாயாப்பூர்ல கௌடியமட்ல. ஏன்னா இங்க ஐரோப்பிய சீடர்கள் இல்ல அமெரிக்க சீடர்கள் எல்லாம் வந்தார்கள்னா எங்கு தங்க வைப்பது? ஒத்துழைக்க முன் வருகிறான்னு கேட்டப்ப கௌடிய மடத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் முன் வரல. காரணம் என்னன்னா, பக்தி வினோத தாக்கூருடைய விருப்பம் அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் எப்ப மாயாப்பூருக்கு வந்து ஜெய சச்சி நந்தன ஜெய சச்சி நந்தன கௌரஹரி இதை பாடுவார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையான ஐநா சபைன்னு வந்து சொல்லுவார். பிறகு பிரபுபாதர் கொல்கத்தாவிலிருந்து நவதீபத்திற்கு வருகிறார். நவதீபத்திற்கு வந்த பிறகு கங்கையை கடந்து மாயாப்பூருக்கு வர வேண்டும். தேவானந்த மட்ல அங்கேயும் பக்தர்களை சந்திக்கின்றனர். பிறகு மாயாப்பூருக்கு வரணும்னு நினைத்த போது மழைக்காலம், கடுமையான வெள்ளம், அதனால படகு சவாரி செய்து மாயாப்பூருக்கு வர முடியல. அதனால என்ன ஆகுறதுன்னா நவதீபத்திலேயே தங்கிவிட்டனர். மாயாப்பூர் நவதீபம் போனவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நவதீபம் மாயாப்பூர் கங்கா பிரித்து இருக்கும். அதனால மீண்டும் அங்க நவதீபத்திலிருந்து கொல்கத்தா செல்லணும்னு நினைத்தாலும் ட்ரெயின்ல தான் போக முடியும். ட்ரெயின்லயும் பார்த்தோம் அப்படின்னா தண்டவாளம் எல்லாம் தண்ணியால சூடப்பட்டிருந்தது. கொஞ்ச தூரம் சென்று நின்று விடும், கொஞ்ச தூரம் சென்று நின்று விடும். எப்படியோ பிரபுபாத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்கத்தாவில மீண்டும் தாஸ் குப்தரின் ஆலயத்திற்கு இல்லத்திற்கு செல்கிறார். சரி, அப்ப பிரபுபாத சொல்கிறார், இந்த டைம்ல மகாபிரபு நான் மாயாப்பூர்ல நிலம் வாங்குவத அவர் தலைமையிடம் வருவதுல விரும்பலையோ என்னவோ அப்படின்ட்டு நினைக்கிறார். கல்கத்தாவில பக்தர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும், மாயாப்பூர்ல தங்குவதற்கு இடம் வேண்டும். அதுதான் வந்து பிரபுபாதருடைய விருப்பம். அது வந்து பூர்த்தி ஆகல அந்த முதல் சந்திப்புல. பிறகு பிரபுபாதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கொல்கத்தாவிலிருந்து இந்தியாவில பல இடங்களுக்கு செல்கிறார், மும்பைக்கும் செல்கிறார். சௌபாத்திங்கிற ஒரு பீச் கரையோரத்துல ஒரு பெரிய விழாவுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தனர். மும்பைக்கு செல்கின்றனர். அது மட்டும் இல்லாம பிரபுபாதருடைய 20 சீடர்கள் மும்பை வருகின்றனர். பிரபுபாதரும் அந்த இடத்திற்கு வருகிறார். அந்த சமயத்தை தான் சௌபாத்தி பீச்சில் ஒரு பெரிய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் செய்கின்றனர். பக்தர்கள் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பிரபுபாதருடைய லெட்டரை வாங்கிட்டு பிரபுபாதர்கிட்ட லெட்டரை வாங்கிட்டு கைலாஷ் சேக்ஷரியான ஒருத்தர் இருந்தார், அவர்களை வந்து சந்திக்கின்றனர். அவர் பல காரெல்லாம் ஏற்பாடு செய்து பக்தர்கள் எல்லாம் தனது இல்லத்திற்கு அழைத்து வருகிறார். கொஞ்ச நாள் தங்குங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு பிரபுபாதர்கிட்ட இருந்து தந்தி வருகிறது, நான் மும்பை வருகிறேன். ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 20 வெளிநாட்டவர்கள் இப்பதான்
அதாவது கல்கத்தாவில் இருந்த போது சில சன்னியாசிகள் இருந்தனர், ஆனா ஒரு பெரிய பட்டாளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பையில தான் 20க்கும் மேற்பட்டவர்கள் வருகின்றனர். அதற்கு இயற்கையா இந்த வெளிநாட்டு பக்தர்களை தங்க வைப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். கடற்கரையோரத்துல இருக்கும் ரூபாதர் சொல்லுவார், மும்பை தான் ஒரு விதத்துல இந்தியாவிலேயே ரொம்ப பௌதீகமான நகரம் அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து மும்பை. ஏன்னா திரைப்படம் தயாரிப்பதாக இருக்கட்டும், அல்லது பல நகரங்களுடைய முக்கிய பிசினஸ் ஆக இருக்கட்டும், அல்லது இந்தியாவின் நுழைவாயில் மும்பை, ஸோ இப்படி எல்லாமே வந்து அடுக்கி கொண்டே போகலாம். ஆனா இங்க நாம சங்கீர்த்தனம் பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இது மும்பை ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வணிக வியாபாரம் கொண்ட நகரம்னு வந்து சொல்லலாம். ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு ரூபாதர் சொல்லுவார், மும்பை ஒரு அனுகூலமான நகரம்னு சொல்லுவார். ஏன்னா மக்கள் எங்க வசிக்கிறார்களோ அந்த இடம் வந்து பக்தி தொண்டு செய்வதற்கு சிறந்தது அப்படின்ட்டு ரூபாதர் வந்து சொல்லுவார். அதனால இங்க ரூபாதர் ஒரு விதத்துல ஒரு பெரிய பந்தல் ப்ரோக்ராம் அதற்கு ஏற்பாடு செய்யணும்னு வந்து விருப்பம் கொள்கிறார். அது சேக்ஷாரியா இல்லத்திற்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பந்தல், எல்லா பிரபுபாதருடைய சீடர்களும் வரவழைக்கப்படுகின்றனர், பிரபுபாதர் வருவதற்கு முன் வந்து விடுகின்றனர். நிறைய இப்ப வைஷ்ணவ பக்தர்கள் எல்லாம் அமர்ந்து பஜனை செய்கின்றனர். ஒரு 20 சன்னியாசி சீடர்கள் வைஷ்ணவ கோலத்துல இருக்கிறது அப்படியே, அதெல்லாம் அந்த காலகட்டத்துல யாராலும் இதை நம்ப முடியாத சூழ்நிலை. இந்த கீர்த்தனம் செய்யும் பட்சத்துல எல்லாரும் இவர்களுடைய கீர்த்தர்களை வந்து மயங்க ஆரம்பித்தனர்னு வந்து சொல்லலாம். ரூபாதர் வழக்கம் போல இந்த கீர்த்தன நிகழ்ச்சிக்கு மாலை நேரத்துல வருகிறார். பெரிய பந்தல் ப்ரோக்ராம், நல்ல ஹிட்னு வந்து சொல்லலாம். கீர்த்தனம் தான் மக்களை வந்து ரொம்ப அழகாக கவர்ந்து இருக்கும். அதுதான் வந்து ரூபாதர் அந்த காலத்துல எல்லாம் பொதுவாக கீர்த்தனம் செய்யும் பட்சத்துல மக்களே வந்து வேடிக்கை பார்ப்பார்கள், அல்லது சில சமயம் அவர்கள் பரிகாசம் செய்வதும் உண்டு. இருந்தாலும் பக்தர்கள் அதை கவலை கொள்வதில்லை. தினந்தோறும் பக்தர்களுடைய நாம சங்கீர்த்தனம் தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கும் நகரங்களில். இவ்வாறு சாலையில் செல்லும் பட்சத்துல பிரபுபாதர் எல்லா தடவையும் அவரால் வந்து கலந்து கொள்ள முடியாது. ஆனா என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்பார். அதனால நாம ஜபம் தான் இயற்கையானது நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வாழ்வின் முடிவு காலத்துல பக்தர்கள் எல்லாரும் அறிகின்றனர், கிருஷ்ணரின் திருநாட்டை நாம் அடைவோம். அதுதான் வந்து நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமை நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயும் இந்த விஷயம் எல்லாம் தெளிவாக அச்சிடப்பட்டிருந்தது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதெல்லாம் பெரிய அளவுல பஜனை செய்து கொண்டிருந்தனர் பக்தர்கள் எல்லாம். அதனால இங்க வணிக வியாபார நகரத்துல இந்தியாவில ஒரு விதத்துல பார்த்தோம்னா அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1970 குறிப்பா மும்பையில 20க்கும் மேற்பட்ட இந்த வெளிநாட்டு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்த போது தான் ஒரு விதத்துல இதெல்லாம் அன்றாட செய்தித்தாள்ல கொட்டெழுத்தாக வந்து கொண்டிருந்தது, அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததுன்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் குறிப்பாக இந்த சௌபாத்தி பீச்ல அந்த காலத்துல செய்தார்கள். இப்ப அருமையான ஆலயம் சௌபாத்தியில உருவாகி இருப்பதையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு இருப்பதையும் வந்து பார்க்கலாம். அதனால எந்தெந்த இடத்துல பிரபுபாதர் வருகிறார், விதையை ஊன்றுகிறாரோ அந்த இடம் தூய்மை அடைந்து மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி கூடமாக மாறுவதையும் நாம பார்க்கலாம். அதனால இங்க பக்தர்கள் எல்லாம் பொதுவில் எல்லாம் நாம ஜபம் செய்து வந்ததை பார்க்கலாம். நாம சங்கீர்த்தனம், ஏன்னா பொதுவா வீதியில வந்து நாம சங்கீர்த்தனம் செய்யணும், நடனம் ஆடுவது அது ஒரு திருவிழா கோலம்னு வந்து சொல்லலாம். சார் இப்படி கீர்த்தனம் எல்லாம் நடைபெற்று சென்றது. அப்ப பல பக்தர்கள் கலந்து கொண்டனர், எல்லாம் வந்து பரவசமான கீர்த்தனம்னு வந்து சொல்லலாம். இந்தியர்களே இதை கண்டு அழ ஆரம்பித்தனர், அந்த அளவுக்கு நாம சங்கீர்த்தனம் ஈர்க்கும் விதத்துல இருக்கும்.
அதனால போலீஸ்காரர்கள் பத்திரிகையாளர்கள் கூட இந்த நாம சங்கீதத்தை கலந்து கொண்டு போலீஸ்காரர்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பத்திரிகைக்காரங்களே போட்டோ எடுத்து போட்டுடுவார்கள். அதனால ஹரே கிருஷ்ணா இயக்கம் இந்தியாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த 20 வெளிநாட்டு பக்தர்கள் மும்பையில வந்து நடனம் ஆடிய போது. ஸோ இதெல்லாம் வந்து பிரபுபாதர் அவர் செய்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாம அவ்வப்போது பிரபுபாதர் வந்து ஆங்காங்கே உபன்யாசம் எல்லாம் கொடுப்பார். சில சமயம் ஹிந்தியில பேசணும்னு சொல்லப்ப இருந்தாலும் பிரபுபாதர் ஆங்கிலத்துல பேசுவார். ஏன்னா இங்க குறிப்பா இந்த விழாக்கள் எல்லாம் இந்த அகண்டா நந்தாஜி இவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார். பிரபுபாதர் சொல்லுவார், முதல்ல இந்தியர்கள் சதாச்சார் சதாச்சார்னா கலியுகத்துல எல்லா வந்து தூய்மைய கடைபிடிக்கணும் அப்படின்னா பல குறைபாடுகள் இருக்கு. ஆனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து மகாபிரபு காலத்துல ஒரு ஜகாய் மதாய் தான் இருந்தார்கள். இப்ப ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான ஜகாய் மதாய்கள் இருப்பதை பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் புனித நாமத்தை உச்சரித்து தூய்மையான தளத்திற்கு வர முடியும்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால மாமிசம் சாப்பிடுபவர்கள் இவர்கள் எல்லாம் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த அமெரிக்க ஐரோப்பிய வைஷ்ணவர்கள் எல்லாருமே எப்படி வைஷ்ணவர்களாக உருமாறி இருந்தனர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால இப்ப யாரும் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லை, சூதாடுவதில்லை, தகாத உடலுறவை தவிர்ப்பது, மது அருந்துவதில்லை. அதனால இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பட்சத்துல எல்லாருக்கும் வந்து குறிப்பா வந்து சிகரெட்டு டீ காஃபி இதை பத்தி எல்லாம் வந்து பேசவே வேண்டாம். கிருஷ்ண உணர்வுக்கு வரும் பட்சத்துல இந்த நல்ல குணங்கள் எல்லாம் வந்துவிடும். இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ரூபாதர் அதான் வந்து சொல்லுவார், இதெல்லாம் வந்து இயற்கையானது, இதெல்லாம் வந்து செயற்கை இல்லை அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால இங்க பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் இங்க மும்பையுடைய டாப் ஆஃப் த டவுன் வந்து சொல்லலாம். அந்த அளவிற்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தினார். அதனால இங்க ஒரு விதத்துல பிரபுபாதருக்கு எப்படி கிருஷ்ணர் விசேஷ கருணையை பார்க்கலாம். லண்டன்ல பெரிய அளவுல வெற்றி பயணம் தொடர்கதையை போல மும்பையில தான் ஆக்சுவலி ஒரு விதத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த இயக்கத்தை இந்தியாவில வந்து பிரபலமானது இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் மும்பையில தான். அதனாலதான் மும்பையில திரைப்படம் தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை எடுத்ததையும் வந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு விதத்துல பெரிய அதிர்வலைகளை சமுதாய மக்களிடத்துல ஏற்படுத்தி வந்தது. அடிப்படையில ஆனா திரைப்படத்தை எடுத்தவர்கள் எந்த நோக்கத்துடன் எடுத்தார்கள் அது வேறு விஷயம். ஆனா இந்தியாவில காலடி எடுத்து வச்சு மக்களுக்கு மத்தியில செல்லக்கூடிய அதாவது பிரபுபாதர் எல்லா விதத்தையும் செய்து கொண்டிருந்தார். இப்ப அது கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை பார்க்கலாம். 20 பேர் சேர்ந்து அவர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்வது, அமெரிக்கர்கள் வைஷ்ணவ மார்க்கத்தை தழுவி கொண்டது, இதெல்லாம் யாராலையும் பொதுவா நம்ப முடியல. அதனால அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்களோ அங்க நிறைய பேர் வந்து விடுவார்கள், நிறைய பத்திரிகையாளர்களும் வந்து விடுவார்கள். எதற்காக இவர்கள் சாதுவாக இருக்கின்றனர், ஏன் அவங்க நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு வந்தாங்க, இப்படியெல்லாம் பல கதைகள் கேட்பார்கள் அவர்களை பற்றி. அது மட்டும் இல்லாம பொதுவா எல்லாம் கோடீஸ்வரர்களுடைய பிள்ளைகள் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து அடைக்கலம் எடுத்துக்கொண்டு இருப்பத இதெல்லாம் வந்து கொட்டெழுத்துல போட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாம கிரிராஜான்னு இருந்தார். இப்பதான் கிரிராஜ் சுவாமி ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகன், ஆனா அவரு கிருஷ்ண பக்தி இயக்கத்துல தன்னை இணைத்து கொண்டார். அதெல்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில வந்து, ஏன்னா சாதாரண நபர் இயக்கத்துல இணையும் பட்சத்துல அது ஒன்றும் பெரிய பரபரப்பாக பேச மாட்டாரு. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இணையும் பட்சத்துல அதுதான் வந்து பெரிய அளவுல பேசப்படும். ஏன்னா இப்ப மும்பைன்னு வரும் பட்சத்துல கிரிராஜ் தாஸும் வந்து விடுகிறார். ஏன்னா இதுல 20 பேர்ல அவரும் உள்ளடக்குகிறார். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்திருந்தனர். கோபால் தாசர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பணிபுரிந்தது. அதனால இங்க ஒரு விதத்துல மற்றவர்கள்லாம் என்ன நினைத்து கொண்டிருந்தனர் அப்படின்னா ஒரு விதத்துல இது மாதிரி சென்டிமெண்ட் இயக்கம் அப்படின்னு. பிரபுபாதர் எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டாலும் பதிலளித்து பிரசுரிப்பு எல்லாம்
இயக்கத்துடைய இறைத்தூது பணி என்ன அப்படிங்கிறத எடுத்துரைப்பார். ஸோ ஒரு விதத்தில் இது கலாச்சார அதிர்வுன்னு வந்து சொல்லலாம். வெளிநாட்டுக்காரர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்திய பிராமணர்கள் ஏற்பதில் அவங்களுக்கு சில தயக்கம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். அது சமூக பிணைப்பு அல்லது அரசியல் காரணம் இதெல்லாம் வந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால குறிப்பா இந்த அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிர்வலைகள் எல்லாம் பெரிய அளவில் இருந்து வந்தது இந்தியாவிலையும் வந்து வெளிப்படுவது பிரபுபாதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால பிரபுபாதர் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார். ஏன்னா வெளிநாட்டுக்காரர்களை சில பேர் வந்து வைஷ்ணவர்களாக ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். பிரபுபாதர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். யாரெல்லாம் கிருஷ்ணநாமத்தை உச்சரித்து தூய்மை அடைகிறார்களோ அவர்கள் ஆன்மீக திருநாட்டை அடையலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து சொல்லிக் கொடுப்பார். எங்களது சீடர்களை பாருங்க, நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கின்றன. ஸோ இப்படித்தான் வந்து பிரச்சாரம் செய்யும் பட்சத்தில் இதெல்லாம் இவர்கள் எல்லாம் இதெல்லாம் கடைபிடிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இது இருந்தால் தான் வாழ முடியும்னு நினைப்பவர்களுக்கு மத்தியில் இப்படியும் வாழ முடியுமா அப்படின்ட்டு ரூபாதர் செய்து காண்பித்தார். சேக்ஷாரியா அவரும் வந்து பல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வார். மிக முக்கியமான உயர்நிலையில இருப்பவர்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் அழைத்து நாம சங்கீர்த்தன இயக்கத்துல, அதனால ஒரு விதத்தில் பார்த்தோம்னா மும்பையில இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் அல்ல வணிக வியாபார தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த கீர்த்தன இயக்கத்துல பற்று கொண்டனர். அதை பார்க்கலாம். பிரபுபாதர் அடிக்கடி அதான் சொல்லுவார், புத்திசாலியானவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எடுத்துக்கொள்வார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பார்கள். இப்படி பிரபுபாதர், சோமானி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய தொழிலதிபர்கள். ஏன்னா ஒரு தொழிலதிபருடைய தொடர்பு வர்த்தம் வரும் பட்சத்துல அவர் ரெஃபர் பண்ணா போதும், அவ்வளவுதான். பொதுவா இது பிசினஸ் ஆக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் ரெஃபரன்ஸ் தான் வந்து பெரிய அளவுல வந்து பேசப்படும். நிறைய பேர் அதனால இந்த இயக்கத்துல ஒரு விதத்துல இவர்கள் நடனமாடி கொண்டிருப்பது நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டு நிறைய பேர் வந்து ஆயுள் கால உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டனர். எல்லாருக்கும் பிரபுபாதர் ஆயுள் கால உறுப்பினராக சேரும் பட்சத்துல சில புத்தகங்களை எல்லாம் இலவசமாக கொடுப்பார். அதனால ஒரு விதத்துல பிரபுபாதருக்கு புத்தகமும் வந்து கல்கத்தாவில இருந்துதான் வரவழைக்கிறோம். ஏன்னா அங்க ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இங்க எப்படி புத்தகத்தை கொண்டு வர முடியும்? அதுதான் பிரபுபாதருக்கு ரொம்ப கவலை. அதனாலதான் பிரபுபாதர் செய்ய முடியாத விஷயத்தை எல்லாம் அற்புதமாக செய்பவர் தமால் கிருஷ்ண மகாராஜ். ஸோ அவர் அனுப்பி புத்தகத்தை எடுத்து வாருங்கள்னு சொல்லுவார். ஏன்னா பிரபுபாதர் பிரச்சாரம்னா அது புத்தகத்தை மையமாக வைத்து செய்யப்பட வேண்டும்னு வந்து சொல்லுவார். பிறகு பாம்பேல இருந்து அம்ரித்சருக்கு பிரபுபாதர் வந்து செல்கிறார். அதற்கு முன் பிரபுபாதர் இந்தியாவில் பல இடத்துல பிரச்சாரம் செய்தார். ரயில் பயணம் மூலமாக ஜான்சி, டெல்லி, கான்பூர், கொல்கட்டா, மும்பை அப்படின்ட்டு செய்து கொண்டிருந்தார். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப எந்த இடத்துல பிரச்சாரம் செய்தாலும் அதிர்வலைகள் அதிகமாகி கொண்டே இருக்கு. ஆனா அச்சுதானந்த சுவாமி, ஜெயபதக சுவாமி, ஹம்சதூத்தா இன்னும் பலர கொல்கத்தாவிலிருந்து பிரச்சாரம் செய்யுங்கள்னு கொல்கத்தா பிரச்சார பணியை துவக்கினார் பிரபுபாதர். தமால் கிருஷ்ண மகாராஜ், ஷியாம சுந்தரர் மற்றவர்கள் எல்லாம் மும்பையில இருங்கன்னு சொன்னார். மற்ற சீடர்கள் எல்லாம் ஆயுள் கால உறுப்பினர்களை சந்தா சேகரிங்க அப்படின்னு. அதனால ஒரு விதத்துல இந்தியாவில மும்பை, கல்கத்தா இந்த ரெண்டு இடத்துல இப்ப இஸ்கான் இயக்கம் வளரக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருப்பதை நாம பார்க்கலாம். அதனால இப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இந்தியாவில குறிப்பா கொல்கத்தாவிலையும் மும்பையிலையும் பேசக்கூடிய அளவிற்கு இந்த வெளிநாட்டு பக்தர்கள் வந்த பிறகு குறிப்பா வீதியில நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமாக நடனமாடும் வெள்ளை யானைகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில ரொம்ப பிரபலமானார்கள். அதுதான் பிரபுபாதர் எதிர்பார்த்தார், இந்த இயக்கம் பரவ வேண்டும்னு. அது இப்ப கண்கூடாக சாத்தியமாவதை பார்க்கலாம். பிறகு என்ன நடந்ததுங்கிறத நாளை பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.